வணக்கம் மக்களே. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் உருவானது எப்படி, யாரால் உருவாக்கப்பட்டது, இப்ப உள்ள நிலவரம் என்ன, வாங்க பாத்துருவோம். 1935 நெய்வேலி நகரத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் தெற்கில் நெய்வேலி கிராமத்தில் மா ஜம்புலிங்கம் முதலியார் அவருடைய நிலத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டியிருக்காரு. அப்பொழுது கிணற்றில் இருந்து கருமையான ஒரு பொருள் அவருக்கு தென்பட்டிருக்கு. அதை அவர் அரசுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அரசும் அதை ஆய்வுக்கு அனுப்பியிருக்கு. அதன் பிறகு ஆய்வின் முடிவுல பழுப்பு நிலக்கரின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அரசின் சார்பில் நெய்வேலியை சுற்றிலும் உள்ள ஜம்புலிங்கம் முதலியார் இடங்களை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு பண்ணதுல நிலத்தடியில் ஏராளமான நிலக்கரி படிவங்கள் இருப்பதாக உறுதி பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் தரப்புல சொல்றாங்க, அந்த பழுப்பு நிலக்கரியில கரண்ட் உற்பத்தி பண்ண முடியும்னு ஜம்புலிங்கம் முதலியார் கிட்ட சொல்றாங்க. அதன் அடிப்படையில அவருடைய இடங்களை கேட்கறாங்க. அவரும் இது நல்ல விஷயம் தானே, நம்ம சுற்றி எல்லா கிராமத்திலையும் கரண்டே இல்லாம தான் இருக்காங்க, பிளஸ் எல்லாருக்கும் வேலையும் கிடைக்கும். அதனால அவரும் அவருடைய இடத்தை அரசாங்க கிட்டே கொடுக்கிறாரு. அதன் பிறகு மத்திய அரசால் 1956 நிலக்கரியை தோன்றி எடுத்து மின்சாரம் தயாரிக்க NLC நிறுவனம் உருவாக்கப்படுது. நெய்வேலி கிராமத்தில் முதல் முதலில் பழுப்பு நிலக்கரி கண்டுபிடிச்சதால அந்த நிறுவனத்துக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம்னு பெயர் வைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் NLC நிறுவனம் விரிவுபடுத்த சும்மா இல்லைங்க, 23 கிராமங்களில் உள்ள மக்களை எல்லாமே வெளியேற்றுறாங்க. வெளியேற்றி விருதாச்சாலயத்திற்கு வடக்கில் உள்ள விஜயமா நகரம் மற்றும் கிழக்கே உள்ள புதுக்குறைப்பேட்டை ஆகிய இடங்களில் வீடு கட்டித்தராங்க. அதன் பிறகு முதல் சுரங்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல வட இந்தியாவில் உள்ள சுரங்கம் போல தோன்றுறாங்க. ஆனா அந்த சுரங்கத்துல நீர் ஊற்றும் அதிகமா இருந்திருக்கு, சுரங்கமும் நீரால் நிரம்பி இருக்கு. அதன் பிறகு ரஷ்யா நாட்டு அரசின் உதவியால் நிரந்தர வெளி சுரங்கம் தோண்டி கரியை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1956 காலகட்டத்தில் மின்சாரம் வருமானம் பார்த்தீங்கன்னா 8672 கோடி வருமானம் வந்திருக்கு. 2017 23068 கோடி வருமானம் வந்திருக்கு. அதுல வேலை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா 12874 பேர் வேலை பார்த்துருக்காங்க 2019 வரை. பிறகு நாட்கள் அப்படி போயிட்டே இருக்கு. 2023 NLC நிறுவனத்தின் சுரங்கத்தை விரிவுபடுத்த போலீஸ் பாதுகாப்போடு விளைச்சல் நிலங்களை கையகப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் மிகப்பெரிய கொடுமையெல்லாம் பண்ணிருக்காங்க. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்களை நைட்டோடு நைட்டா, அப்பதான் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, 25 மேற்பட்ட பொக்லைன்களை எடுத்து வந்து அவங்களுக்கே தெரியாம வயல போட்டு தோண்டி இருக்காங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நெல்லாம் வந்து அறுவடை பண்றதுக்கு 15 நாள் தான் இருக்கு. 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டாங்க. இடம் வந்து NLC உடைய இடம் தான் அது. மக்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, கம்மி ரேட்டு தான் வாங்கியிருக்காங்க. சரி, கருணையின் அடிப்படையில விளைச்சல் பண்ண சொல்லிருக்காங்க 10 வருஷத்துக்கு முன்பு. ஆனா இப்ப விளைச்சல் முடியறதுக்கு 14 இல்ல 1 மாசம் தான் இருக்கு. அந்த 14 நாள் 1 மாசம் வெயிட் பண்ண முடியாம நைட்டோட நைட்டா போயிட்டு 25 பொக்லைன் வச்சு நெல் பயிரெல்லாம் நாசம் பண்றாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க, எங்களுக்கு விவசாயத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. NLC நிறுவனம் எங்களிடம் இருந்து நிலத்தை வாங்கி கொண்டது உண்மைதான், ஆனா ஒரே அளவுல பணம் கொடுக்கல. 2023 நிலத்தை வித்தவங்களுக்கு 6 லட்சமும், அதுக்கு அடுத்து நிலத்தை வித்தவங்களுக்கு வந்து 15 லட்சமும், இப்போ நிலத்தை விற்கிறவங்களுக்கு வந்து 25 லட்சமும் கொடுக்கறாங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்பு போலீஸ் உதவியோடு அந்த விவசாயிங்க கிட்ட இருந்து 6 லட்சத்துக்கு இடத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இடத்தை கொடுக்காதவங்க கிட்ட மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்றாங்க. அந்த மிரட்டலால் தான் இடத்தை கொடுத்ததா ஒரு சிலர் சொல்றாங்க. விவசாயிகளின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி நிலங்களை நிலக்கரி சுரங்கம் விரிவாக பணிகளுக்காக விளை நிலங்களை NLC நிறுவனம் கையகப்படுத்துவது மிக மிக தவறான ஒரு செயல். இப்ப உள்ள காலகட்டத்துல கரண்ட் எடுக்க வேற வழி இல்லாம சுரங்கத்தை தோண்டி எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் ஏகப்பட்ட டெவலப் வந்துடுச்சு, இல்ல சோலார் சிஸ்டத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. இன்னும் வேற வேற மெத்தட்லாம் வந்துடுச்சு. இன்னமும் ஏன் போட்டு பூமியை போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க. பிறகு வந்து சொல்றது இது மாதிரி கிளைமேட்ஸே எல்லாமே மாறிடுச்சு, மழையும் அதிகமா வருது, வெயிலும் அதிகமா அடிக்குதுன்னா இது மாதிரிலாம் பண்ண அதிகமா தான் அடிக்கும். திரும்ப திரும்ப சொல்றது தாங்க, நமக்கு வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல உலகத்தை விட்டுட்டு போகணுங்க.